அண்ட் பெஸ்ட். வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. 24 hours before the procedure and after the procedure அவங்க வந்து ஆல்கஹால் எடுக்க கூடாது. சார், அவங்க ஆல்கஹால் எடுத்தாங்கன்றதெல்லாம் சொல்லல சார். நாங்க இது வரை அவங்களுக்கு நல்லா தெரியும். முழுக்க முழுக்க உள்நோக்கத்தோட பண்ண விஷயம் சார். பிஹான்ஸ் ஹெல்த் கேர் பிரைவேட் லிமிடெட்ல தலைமை செயல் அதிகாரி செந்தில் என்றார். நடிகை ரைசா வில்சன் 16/4/2021 எங்க ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் வந்தது சம்பந்தமா அடுத்த நாள் ஒரு போஸ்ட் போட்டாங்க. அது சம்பந்தமான பத்திரிகையாளர் சந்திப்பு தான் இது. நடிகர் ரைசா வில்சன் 17ஆம் தேதி அவங்க இன்ஸ்டாகிராம் பேஜில் ஒரு பதிவு ஒன்று போடுறாங்க. அதில் வந்து நான் பைரவி செந்திலோட கிளினிக்கு போனேன், அவங்க சிம்பிள் ஃபேஷியல் ட்ரீட்மெண்ட்டுக்கு போனேன், அவங்க ஒரு ட்ரீட்மெண்ட் என்னை ஃபோர்ஸ் பண்ணி பண்ண வச்சாங்க, அதனால எனக்கு முகத்தில் வீக்கம் ஏற்பட்டு போச்சு அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணதாக சொல்லி இந்த பதிவு போடுறாங்க. பட் அதுக்கு முன்னாடி நான் இங்கே ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுறேன். நடிகர் ரைசா வில்சன் இந்த கிளினிக்கு இதே சிகிச்சைக்கு வர்றது இதுவே இது வந்து 3வது தடவை. முதல் தடவை 18/7/2020 அவங்க வந்து பண்ண ப்ரொசீஜர்ஸ் தியேட்டர் ஆஃப் சீக்ஸ் ஃபில்லர்ஸ் சின் நெஃபர்டிட்டி போட்டாக்ஸ் அது பண்ணது வந்து டாக்டர் பைரவி செந்தில் எம்பிபிஎஸ் எம்டி. அடுத்த தடவை அவங்க இது இதே ப்ரொசீஜர் பண்ணுறதுக்காக வர்றாங்க 25/3/2021. அப்போ அவங்களுக்கு பண்ண ட்ரீட்மெண்ட்ஸ் நெஃபர்டிட்டி போட்டாக்ஸ் ஃபோர்ஹெட் மிஸ்டர் டபுள் சின் அது பண்ணது வந்து டாக்டர் வனிதா எம்பிபிஎஸ். 3வது தடவை 16/4/2021 வர்றாங்க கிளினிக்கு. அப்போ அவங்களுக்கு பண்ண ட்ரீட்மெண்ட் மிஸ்டர் போட்டாக்ஸ் தியேட்டர் ஃபில்லர்ஸ் சீக் ஃபில்லர்ஸ் பண்ணது டாக்டர் பைரவி செந்தில். கடைசி ட்ரீட்மெண்ட் கேட்குறீங்களா? 16/4/2021 இதில் இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் 17/4/2021 அவங்க திரும்பி கிளினிக் வராங்க. தன்னோட கண்ணு கீழே வந்து ப்ரூசிங் இருக்கிறதா சொல்கிறாங்க. அதுக்கு ப்ரிஸ்கிரிப்ஷன் வாங்குறாங்க. வாங்கிட்டு கிளினிக்கை விட்டு போனதுக்கப்புறம் அந்த பதிவை போடுறாங்க இன்ஸ்டாகிராமில். இதை பார்த்து எங்களுக்கு பெரிய மனசு சங்கடம், மிகுந்த வேதனை. இத்தனை வருஷமாக சம்பாரித்து வச்ச நற்பெயருக்கு கலங்க ஏற்படுத்துறதுக்கான முயற்சியை அவங்க பண்ணாங்க. நாங்கள் இதுக்கப்புறம் எங்களோட சட்ட ஆலோசகர் பார்த்து பேசணும். இவங்களுக்கு 20/4/2021 நாங்கள் ஒரு நோட்டீஸ் அனுப்புகிறோம், எங்கள் அட்வொகேட் அனுப்புகிறாரு. 3 நாளுக்குள்ளே எங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும், அப்படி இல்லைன்னா நாங்கள் சட்டப்படி வழக்கு தொடருவோம்னு சொல்லி நாங்கள் எங்கள் அட்வொகேட் நோட்டீஸ் அனுப்புகிறாரு. இதுக்கு 21/1 அவங்க வந்து எங்களுக்கு பதில் நோட்டீஸ் அனுப்புகிறாங்க. 1 கோடி ரூபா நஷ்டஈடு வேணும், 15 நாளுக்குள்ளே தரணும், இல்லைன்னா நாங்கள் வழக்கு தொடர்வேன்னு சொல்லி சொல்கிறாங்க. நாங்கள் அனுப்பிச்ச நோட்டீஸ்க்கு அவங்க பதில் சொன்னாங்க, அவங்க அனுப்பிச்ச நோட்டீஸ்க்கு நாங்கள் பதில் சொன்னோம். பட் நாங்கள் எங்களை பொது வெளியில் அவங்க அசிங்கப்படுத்தினதுக்கு எங்களுக்கு தீர்வு ஏற்படலை. 3 நாளில் அவங்க எங்கிட்ட மன்னிப்பு கேட்கல. அதனால் இன்னைக்கு அவங்க மேலே சென்னை உயர்நீதிமன்றத்தில் 5 கோடி ரூபாய் கேட்டு மான நஷ்ட வழக்கு தொடர்ந்துருக்கோம். அவங்களுக்கு பண்ண ட்ரீட்மெண்ட்டில் எந்த தவறும் இல்லை. அவங்களுக்கு ஏற்கனவே நாங்கள் பண்ண ட்ரீட்மெண்ட் பிடிச்சதுனால தான் திரும்ப எங்கள் கிளினிக்கு வர்றாங்க. இது வந்து ஏதோ ஒரு உள்நோக்கத்தோட இந்த எங்கள் கிளினிக் பேரையும் எங்கள் டாக்டரையும் கலங்கப்படுத்தணுன்ற உள்நோக்க செயலோடு அவங்க பண்ணியிருக்காங்க. அது ஏன்னு எங்களுக்கு தெரியலை. இதனால் நாங்கள் சட்ட போராட்டத்தை முன்னெடுக்கிறோம். சார், அவங்க நீதிமன்றத்துக்கு போகல, நாங்கள் தான் முதல்ல நீதிமன்றத்துக்கு. இது சம்பந்தமா டாக்டரே சொல்லுவாங்க சார் அது ஏன் இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்படி ஆச்சுன்ட்டு. எல்லாருக்கும் வணக்கம், நான் டாக்டர் பைரவி செந்தில். நான் 10 வருஷங்களா வந்து ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட் அஸ் வெல் அஸ் ஒரு காஸ்மெட்டாலஜிஸ்டா இந்த பிஹான்ஸ் ஹெல்த் கேர் ஒரு நிர்வாகத்துல நான் சீஃப் டாக்டராக இருக்கேன். இந்த பர்டிகுலர் ப்ரொசீஜர் அவங்களுக்கு பண்ணப்பட்டதுன்னு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு அது என்னன்னு தெரியணும். இது ஒரு ஃபேஷியல் ப்ரொசீஜர் கிடையாது.
இது வந்து டெர்மல் ஃபில்லர்ஸ் அதாவது இது ஒரு இன்ஜெக்டபிள் ப்ரோசிஜர் முக அமைப்பு வந்து ஸ்கின்ல இருக்கக்கூடிய ஒரு நேச்சுரலான சுகர் ஆர் வாட்டர் வெச்சு நம்ம வந்து முகத்தோட அழகை வந்து அதிகப்படுத்தலாம் சோ இவங்களுக்கு பண்ண ப்ரோசிஜர் லாஸ்ட் இயர் ஜூலை 18 2020ல பண்ண அதே ப்ரோசிஜர் தான் மார்ச்லயும் சரி ஏப்ரல்லயும் நாங்க பண்ணியிருக்கோம் சோ இது ஃபேஷியல் கிடையாது அதே நேரத்துல இந்த ப்ரோசிஜர் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா நம்ம ஸ்கின்ல வந்து தண்ணி இருக்கு இது வந்து ஒரு சுகர் மாதிரி இருக்கும் இந்த தண்ணி வந்து நம்ம உடம்பல வந்து ஒரு 40 50 டேஸ் வந்து சுரக்கும் அதே நேரத்துல நம்ம ஸ்கின்ல இருக்கக்கூடிய ஒரு என்சைம் வந்து இந்த தண்ணியை சாப்பிடும் சோ இது எல்லா உயிரினங்களும் அதாவது ஒரு பிளான்ட் எடுத்துக்கோங்க ஒரு அனிமல் எடுத்துக்கோங்க எல்லாத்துலயுமே காமனா இருக்கக்கூடிய ஒரு சுகர் இது இதோட ப்ராப்பர்ட்டி என்னன்னா இது தண்ணியை அப்சார்ப் பண்ணும் சோ இது வந்து ப்ரீ ஃபில்ட் 1 ml சிரிஞ்சஸ்ல அவேலபிளா இருக்கு அண்ட் ஸ்டெராய்ட் சிரிஞ்சில் அவைலபிளாக இருக்குது இதை யூஸ் பண்ணி கண்ணு கீழே இருக்கக்கூடிய குழிகள் முக அமைப்பை வந்து இன்னும் ஒரு லட்சணமாக மாற்றுறது அழகு சேர்க்கறது லிஃப்ட் பண்ணுறது இதெல்லாமே இந்த டெர்மல் ஃபில்லர்ஸ் முறையில் பண்ணலாம் இவங்க இந்த ட்ரீட்மெண்ட்டை கேட்டு நம்ம கிளினிக்கு வராங்க ஏன்னா இதில் நான் ஸ்பெஷலிஸ்ட் ஸோ இதை கேட்டு வந்த உடனே நாங்கள் வந்து அவங்களுக்கு ஒரு கவுன்சிலிங் கொடுத்து ஃபோட்டோகிராஃபி எடுத்து அதுக்கு ஒரு கன்சென்ட்னு ஒரு விஷயம் இருக்குது ஏன்னா கன்சென்ட் ஒரு விஷயம் இல்லாமல் எந்த ட்ரீட்மெண்ட்டும் நம்ம பண்ண முடியாது ஸோ அந்த கன்சென்ட்டை வாங்கி அதே நேரத்தில் இந்த ப்ரொசீஜர் பண்ணால் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் ப்ரொசீஜர் முடிச்சக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் சில ப்ரிகாஷனரி மெத்தட்ஸுமே இருக்குது அதை அந்த பேஷண்ட் பர்டிகுலராக ஃபாலோ பண்ணணும் ஸோ இதை தெரிஞ்சு தான் அவங்க நம்ம கிளினிக்கில் ரெஃபரல் முறையில் வராங்க ஏன்னா நம்ம கிளினிக்கில் எல்லாமே வேர்ட் ஆஃப் மவுத் ப்ராக்டிஸில் தான் நான் 10 வருஷம் நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்கேன் நம்ம நல்லா பண்ணுறோம் தெரிஞ்சு தான் கிளினிக் வராங்க அந்த புரிதலுக்கு அப்புறம் தான் அந்த ப்ரொசீஜர் நம்ம பண்ண முடியும் அவங்க கையெழுத்து போட்டதுக்கப்புறம் தான் அந்த ப்ரொசீஜர் நான் பண்ண முடியும் இதே ப்ரொசீஜரை கேட்டு தான் திருப்பி அவங்க வந்து லாஸ்ட் மந்த் வந்தாங்க இந்த மந்த் வராங்க ஸோ இந்த 16th அன்னைக்கு நம்ம என்ன பண்ணோம்னா அவங்களுக்கு அந்த கண்ணு கீழே இருக்கக்கூடிய அந்த குழியை நிரப்புறதுக்கு நான் இந்த டெர்மல் ஃபில்லர்ஸ் யூஸ் பண்ணுறோம் ஸோ இந்த ப்ரொசீஜர் பண்ண உடனே டீஃபால்ட்டாக 42 to 72 hours யாராக இருந்தாலுமே ஸ்வெல்லிங் இருக்கும் ஸ்வெல்லிங் இல்லைன்னா இந்த ப்ரொசீஜர் அந்த அளவுக்கு ஒழுங்காக வேலை செய்யலன்னே அர்த்தம் ஏன்னா ஏன் ஸ்வெல்லிங் இருக்கும்னா இந்த ஹைலரோனிக் ஆசிடை நம்ம கண்ணு கீழே போட்ட உடனே அந்த இடத்துல வந்து ஒரு 1000 times வாட்டரை அதை அப்சார்ப் பண்ணும் ஸோ நார்மலாக ஸ்வெல்லிங் இருக்கும் ரெட்னஸ் வரலாம் ப்ரூசிங் வரலாம் இதெல்லாமே நோன் காம்ப்ளிகேஷன் ஸோ ஒரு பேஷண்ட்டாக அவங்க என்ன கடை பிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24 hours பிஃபோர் த ப்ரொசீஜர் அண்ட் ஆஃப்டர் த ப்ரொசீஜர் அவங்க வந்து ஆல்கோஹால் எடுக்கக்கூடாது ஸ்மோக்கிங் பண்ணக்கூடாது மற்ற எந்த ட்ரக்ஸும் எடுக்கக்கூடாது ஈவன் அவங்க வந்து பிளட் தின்னர் லைக் அவங்க வந்து ரத்தத்தை தின்னு வச்சுக்கிறதுக்கு ஆஸ்பிரின் ஆர் பெயின் கில்லர்ஸ் எடுத்திருந்தாலுமே ப்ரூசிங் வந்து அதிகமாகலாம் அதே நேரத்தில் விட்டமின் இ ஜிங்கோ பயலோபா இந்த மாதிரி நிறைய மினரல்ஸ் விட்டமின்ஸ் இருக்குது அந்த மாதிரி சத்து மாத்திரைகள் எடுக்கிறவங்க கூட இந்த ப்ரூசிபிலிட்டி அதிகமாகும் அதே நேரத்தில் ப்ரெஷர் போட்டால் கூட அந்த இடத்துல ப்ரூசிங் வரலாம் ஸோ யூஸ்வலி நாங்கள் என்ன சொல்லுவோம் இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள் விகரஸ் எக்ஸசைஸ் இருக்கக்கூடாது ஹாட் சோனா ஆர் அவங்க வந்து எக்ஸ்போஷர் டு சன் வந்து கம்மி பண்ணணும் அண்ட் ப்ரெஷர் ரொம்ப போடக்கூடாது ஐசிங் கொடுக்கலாம் அண்ட் டாக்டர் கொடுக்கக்கூடிய போஸ்ட் ப்ரொசீஜர் கேர் அது வந்து ஒரு ஆன்டிபயோட்டிக் மாத்திரையாக இருக்கலாம் க்ரீமாக இருக்கலாம் அதெல்லாம் அவங்க கண்டிப்பாக யூஸ் பண்ணணும் ஸோ இவ்வளோ வருஷங்களாக இந்த ப்ரொசீஜரை நான் அவ்வளோ பேருக்கு நான் பண்ணியிருக்கேன் இன்ஃபேக்ட் நிறைய செலிபிரிட்டிஸ்க்கும் நாங்கள் பண்ணியிருக்கோம் அண்ட் இதெல்லாமே தெரிஞ்சு புரிஞ்சு தான் இந்த ப்ரொசீஜரை ஒரு பேஷண்ட் வந்து ஃபஸ்ட் ஏற்றுப்பாங்க ஏன்னா இதெல்லாம் படிச்சுட்டு தான் ஃபஸ்ட் கிளினிக்குள்ளே வராங்க ஸோ அவங்க வந்து ஒரு சிம்பிள் ஃபேஷியல் ப்ரொசீஜருக்கு வரலை இந்த ப்ரொசீஜர் ஏற்கனவே 2 முறை பண்ணனால தான் 3rd time நம்மக்கிட்ட வராங்க இதை யாருமே ஃபோர்ஸ் பண்ணி ஃபஸ்ட் பண்ணவே வைக்க முடியாது ஏன்னா அவங்க விருப்பப்பட்டு அது கையெழுத்து போட்டு எங்களுக்கு பெர்மிஷன் கொடுத்ததுக்கப்புறம் தான் ஒரு ப்ரொசீஜரை எந்த டாக்டராக இருந்தாலுமே பர்ஃபார்ம் பண்ணுவாங்க 3rd வந்து போஸ்ட் ப்ரொசீஜர் கேரை அவங்களும் ஃபாலோ பண்ணணும் அண்ட் ஒரு ஃபாலோஅப் டீம் நம்ம கிளினிக்கில் இருக்குது ஒரு கிளினிக்கல் ஃபெசிலிட்டேட்டர் இருக்காங்க எனக்கு 2 assistant டாக்டர்ஸ் இருக்காங்க எனி டைம் ஒரு வாட்ஸ்அப் நம்பர் இதுக்காகவே கேர் அண்ட் சப்போர்ட் நம்பர் நாங்கள் வச்சுருக்கோம் ஸோ இந்த நம்பர் அவங்க எனி டைம் வந்து வாட்ஸ்அப் பண்ணி எங்ககிட்ட டவுட்ஸும் கேட்கலாம் ஸோ டு ஆன்சர் யுவர் க்வெஸ்சன் இது சிம்பிள் ஃபேஷியல் ப்ரொசீஜர் கிடையாது இது யாரும் ஃபோர்ஸ் பண்ணியும் யாரையும் பண்ண வைக்க முடியாது சார் மோஸ்ட்லி ஒரு ப்ரூஸ் வந்து தானாக சரியாயிடும் சார் ஏன்னா அது 5 to 7 days சம்டைம்ஸ் அதில் வந்து ஆர்டீரியல் ப்ரூஸ் இருக்குது வீனஸ் ப்ரூஸ் இருக்குது சில பேருக்கு வந்து அவங்களோட எதிர்ப்பு சக்தி பொறுத்தும் இருக்குது அண்ட் அவங்களோட மெட்டபாலிசமும் அவங்களோட ஆல்கோஹால் நிறைய தொடர்ந்து எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ப்ரூஸ் கொஞ்சம் நீடிச்சு இருக்கும் பேசிக்கலி ப்ரூஸ்னா என்னன்னா இந்த ப்ரொசீஜரே வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ ப்ரூஸ் ப்ரோன் ஏரியான்னு சொல்லுவோம் இந்த பர்டிகுலர் ஏரியா ஸோ ப்ரூசிங் வந்து காமன் அது தானே போயிடும் அது
இல்ல இது இது வந்து அடுத்த நாள் அவங்க ட்ரீட்மென்ட் வந்து கேட்டதுக்கு எங்க டியூட்டி டாக்டர் பார்த்து அத அனலைஸ் பண்ணி அவங்களுக்கு பிரஸ்கிரிப்ஷன் கொடுத்து அந்த பிரஸ்கிரிப்ஷனை வாங்கிட்டு தான் அவங்க கிளினிக்ல இருந்து வெளில போறாங்க சார் அது முற்றிலும் தவறு சார் அன்னைக்கு சாயந்தரமே அவங்க இது இருக்குன்னு சொல்றாங்க நாங்க கிளினிக் வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறோம் அவங்க வரல அடுத்த நாள் காலையிலேயே கிளினிக் வர்றாங்க இங்க எங்க டாக்டர் இருக்காங்க டியூட்டி டாக்டர் அவங்க தான் அவங்க அட்டெண்ட் பண்றாங்க அவங்க பார்த்து அவங்க என்ன மெடிக்கல் கண்டிஷன்ன்றதை டாக்டருக்கு தகவல் அனுப்புறாங்க அதை பார்த்து இவங்க அனுப்பிச்ச தகவல் வச்சுதான் அவங்க பிரிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறாங்க ஸோ ஒரு ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா சார் எல்லாரும் அவங்க அவங்க ஓன் கமிட்மெண்ட்ஸ்ல இருப்பாங்க நீங்க கிளினிக்ல இருந்து டாக்டர் பார்க்கலன்னு சொன்னா ரைட்டு கிளினிக்ல இல்லை அவங்க காலையில வந்தாங்க வரும்போது எங்க டாக்டர் ஒருத்தவங்க பாக்குறாங்க பார்த்து பிரிஸ்கிரிப்ஷன் வாங்கிட்டு போனதுக்கு அப்புறம் தான் அவங்க இந்த தகவலை பதிவிடுறாங்க அது முற்றிலும் போய் சார் அவங்க ஆல்கஹால் எடுத்தாங்கன்றதெல்லாம் சொல்லல சார் நாங்க இந்த ப்ரொசீஜர் யார் பண்ணாலும் இந்த இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணணும் தான் சொல்றோம் அவங்க எடுத்தாங்கன்னா சொல்லலை நாங்கள் யாரையும் எந்த விதத்திலையும் தவறாக பேசலை தவறாகவும் பேச மாட்டோம் எங்கள் ஹாஸ்பிட்டல் மேலே கலங்க ஏற்பட்டதுனால தான் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் இந்த தகவல்களும் நாங்கள் ஷேர் பண்ணுற கண்டிஷனுக்கு வந்திருக்கோம் பொதுவாக இந்த மாதிரி வர்ற பேஷண்ட் யாரை பற்றியும் நாங்கள் தகவல் சொல்ல மாட்டோம் அதுதான் மருத்துவ தர்மம் யாரும் சொல்ல மாட்டாங்க எங்கள் பொதுவையில் எங்களை வந்து இப்போ அவங்க வந்து ஃபேஷியல் ட்ரீட்மெண்ட் சொல்கிறாங்க அது ஃபேஷியல்லாம் நிறைய பேர் சவுன் நினைக்கிறாங்க இந்த இந்த கட்டாயத்தினால தான் நாங்கள் இதை வந்து வெளில சொல்கிறோம் அவங்கள பற்றி நாங்கள் அந்த மாதிரி எதுவும் சொல்லலை இது ஜென்ரல் ப்ரொசீஜர் இது யார் யாரெல்லாம் இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் இதெல்லாம் அவங்க ஜென்ரலாக ஃபாலோ பண்ணணும்னு சொல்கிறோம் அவங்கள நாங்கள் எதுவுமே சொல்லலை பண்ணலன்னு சொல்ல முடியாது சார் பண்ணாமலும் இருந்திருக்கலாம் தான் நாங்கள் சொல்கிறோம் சார் எங்க எங்களோட எக்ஸிஸ்டிங் பேஷண்ட்ஸ் எல்லாருமே எங்ககிட்ட திருப்தியாக தான் சார் இருக்காங்க எங்களுக்கு இவங்க பண்ணதுனால பொதுமக்களுக்கு என்னன்னு எங்கள் கிளினிக் பற்றி என்னன்னு தெரியாதவங்க தான் தவறாக பேசுகிறாங்களே தவிர்த்து எங்களோட பேஷண்ட்ஸ் இப்போ அவங்க சப்போர்ட் எங்களுக்கு கொடுத்து தான் இருக்காங்க எங்கள் டாக்டர்ஸும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க இது வந்து இது எங்களுக்கு மட்டும் நடந்த ஒரு விஷயமா நாங்கள் பார்க்கல இது பொதுவாக டாக்டர்ஸ் எல்லாருக்குமே இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது அதுக்காக தான் நாங்கள் இதை முன்னாடி எடுத்து கொண்டு வந்து நிறுத்தணுன்றதுக்கு தான் இதை நாங்கள் பண்ணுறோம் குறைக்கும் இன்னொன்னு ஈச் பர்சன் பொறுத்து இருக்கு அவங்களோட மெட்டபாலிசம் அப்படின்னு சொல்லுவோம் ஃபார் எக்ஸாம்பிள் சில பேர் வந்து 4 to 6 ஹவர்ஸ்ல ஒர்க் அவுட் பண்ணுவாங்க ஜிம்ல ரொம்ப ஹெவியா அதே மாதிரி பைக்கர்ஸ் மவுண்டன் கிளைம்பர்ஸ் வெயில் அதிகமாக படக்கூடிய விஷயங்கள் ஈவன் சினிமா ஆட்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த லைட் இருக்குல்ல சினிமா லைட் அதுவே வந்து இந்த சுகரை வந்து கொஞ்சம் டிப்ளீட் பண்ணும் ஸோ இது வந்து ரிப்பீட் பண்ண வேண்டிய ட்ரீட்மெண்ட் தான் யூஸ்வலி மினிமம் 9 months அப் டு 18 months இதை நம்ம ஸ்கின்ல தங்கும் இந்த டெர்மல் ஃபில்லர் சொல்லுங்க சார் ஆமாம் சார் இது வரும் அவங்களுக்கே நல்லா தெரியும் ஏன்னா இந்த 10 வருஷமா அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டுருக்கேன் சொல்லி தான் அவங்க எங்ககிட்ட வந்து ஃபர்ஸ்ட் டைம் ட்ரீட்மெண்ட் வரும்போது சொல்கிறாங்க 10 வருஷமா இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் அவங்க அண்டர்கன் பண்ணிட்டு இருக்காங்க வேற வேற டாக்டருங்க கிட்ட போயிருப்பாங்க எங்ககிட்ட வரும்போது அவங்க 10 வருஷமா பண்ணிக்கிட்டு சொன்னாங்க இல்லை சார் இது வந்து எப்பயாவது ஒரு தடவை வரலாம் இல்லை சார் 10 வருஷமா அவங்க வேற வேற டாக்டர் கிட்ட பண்ணிட்டு இருந்தாங்க எங்க கிட்ட வந்து 3 தடவை தான் வந்திருக்காங்க சார் இது வந்து ஃபேஷியலே கிடையாது சார் ஃபேஷியல்னா தான் இல்ல சார் இது ரெண்டு பேரும் வேற இது வந்து அதுதான் சார் நான் சொல்லிடுறேன் சார் நம்ம உடம்புலேருந்து இப்போ உடனே பிளட் டெஸ்ட் பண்ணுறதுக்கு பிளட் எடுத்தாலே அந்த இடத்துல ஒரு சின்ன வீக்கம் வரும் ஒரு ப்ரொசீஜர்னு பண்ணால் அந்த இடத்துல வீக்கம் வர்றது இயல்பு வரலைன்னா தான் அதை வந்து ஏன் வரலைன்னு நம்ம பார்க்கணும் இந்த மாதிரி ப்ரொசீஜர் பண்ணால் கட்டாயம் வீக்கம் வரும் சிலருக்கு வராமல் இருக்கும் அது அவங்கவுங்க உடல் தன்மையை பொறுத்தது இவங்களுக்கு வந்தது சாதாரண விஷயம்தான் இது பயப்படுற மாதிரி விஷயமே கிடையாது
சார் இது வந்து சார் அவங்க முழுக்க முழுக்க உள்நோக்கத்தோட பண்ண விஷயம் சார் இவங்க பயந்து இது பண்ணிட்டாங்கன்னு நான் சொல்லவே இல்லை ஏன்னா அவங்க இங்க எங்க கிளினிக்ல வந்து நடந்துகிட்ட விதம் போக்குவரத்து எதுவுமே அவங்க பயந்துட்டு பிரிஸ்கிரிப்ஷன் வாங்குறாங்க வாங்கிட்டு அவங்க எங்ககிட்ட சரியில்லைன்னு சொல்லலாம் இல்ல சரியில்லைன்னா அடுத்து இமீடியட்டா அவங்க வந்து அடுத்த சட்டப்படி நடவடிக்கை போயிருக்கலாம் இதுவும் நடக்கல சார் இப்ப வந்து 24 ஹவர்ஸ்ல சிறையாடு சொல்றீங்க இப்ப அவங்க சிறையா இருக்கு இல்லீங்களா இப்ப சார் இப்ப அவங்க சரியா இருக்கு சார் இப்ப எப்படி இருக்காங்கன்னு பத்திரிக்கையாளர் நீங்க தான் அவங்க கேட்கணும் ஏன்னா அவங்க உடம்பு சரியில்லை அப்படின்னு அவங்க ஒரே பதிவு எங்களுக்கு தொடர்பு கொள்ள முடியலன்னு நீங்க நீங்க அடுத்த செய்தி போடுவீங்க அவங்கள போய் ரீச் பண்ணி பண்ண வேண்டியது பத்திரிக்கையாளர் உங்க வேலை அதை நாங்க எதுவும் பண்ண முடியாது சார் அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணி ஒரு விசாரணைன்னு வந்தா இது எல்லாம் உண்மையை வெளில வரும் அந்த மாதிரி வந்தா நாங்களும் அந்த விசாரணையை எதிர்கொள்றதுக்கு ரொம்ப தயாரா இருக்கும் சார் இது இவங்க உள்நோக்கத்தோட தான் இந்த இவங்க வந்து அடுத்தது வந்து உள்நோக்கத்தோட வந்திருக்காங்க சார் நாங்க 5 கோடி ரூபாய் மான நஷ்ட வழக்கு அவங்க மேல தொடர்ந்துட்டோம் சார் அது அப்படி இல்ல ஒரு சார் நாங்க 20ஆம் தேதி அவங்க மேல நோட்டீஸ் அனுப்புறோம் சார் அவங்க எங்க நோட்டீஸ் பார்த்துட்டு தான் அவங்க எங்க நோட்டீஸ் அனுப்புறாங்க பத்திரிக்கையாளர் நீங்க தான் வந்து அவங்க முன்னாடி 1 கோடி ரூபாய் கேட்டாங்க அதனால நாங்க பதிலுக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சோம் நீங்க தான் சொன்னீங்க நாங்க வந்து முதல் நோட்டீஸ் அனுப்பிச்சதே நாங்க பத்திரிக்கைக்கு வரல ஏன்னா அவங்க எங்க மேல போட்டு எங்க மேல பண்ணிருக்கிறதுக்கு நாங்க 3 நாள்ல மன்னிக்கலங்கன்னு சொல்றோம் ஒருவேளை நாங்க உங்ககிட்ட வந்து நீங்க அவங்க வராமலே போயிட்டாங்கன்னா பிரச்சனையை சுமூகமா முடிக்கிறதுக்கு தான் நாங்க ட்ரை பண்றோம் ஆனா எங்க நோட்டீஸ் வாங்கி அவங்க எங்களுக்கு பதில் நோட்டீஸ் அனுப்புறாங்க அந்த நோட்டீஸ் அனுப்புற நியூஸே நாங்க பத்திரிகையில பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டோம் 1 கோடி ரூபாய்க்கு கேட்டு 15 நாள்ல 1 கோடி ரூபாய் கேட்டு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்கன்ட்டு நாங்க அவங்க மேல எங்க மேல தப்பு இல்லை சார் அதனால நாங்க துணிஞ்சு வழக்க திறந்துட்டோம் இது சம்பந்தமா எந்த விசாரணையும் நாங்க சந்திக்க தயாராகும்